கொலு பொம்மை சேகரிப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு கடையிலையும் கொலுவை எவ்வளவு நேசிக்கிறாங்க, அந்த மாதிரி மக்களை சந்திக்கும் போது நமக்கே ஆசையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பரம்பரையா ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லும் போது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படித்தான் நான் ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ்ல நான் ஒருத்தங்களை சந்திச்சேன். பேர் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா அவங்க பேரு. இவங்க வந்து கொலு பொம்மைகள் சேகரிப்புல ரொம்ப அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சேகரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு வருஷமா நான் இங்க எங்க வாங்கிட்டு வீட்டுல இருக்கீங்க? 20 வருஷமா கொலு வைக்கிறோம். இங்க ஓகே. வந்து ஒரு 8 இயர்ஸா வைக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாச்சும் உயிருள்ள ஸ்டாச்சு மாதிரியே இருக்கும், உயிரோட இருக்க மாதிரியே இருக்கும். பிளஸ் இங்க சென்டிமெண்டா பார்த்தா நல்லா ராசியான ஒரு இது இருக்கும். அவங்க எல்லாமே நல்லா நீட்டா பேக் பண்ணி சொன்ன டயத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாமே அழகா இருக்கும். ஸோ அவங்க ஒரு மாதிரி நல்லா உங்களோட ஃபேமிலி ஷாப் மாதிரி அதுக்கு, இதுன்றீங்க. ஆமாம், எங்கள் கடை ஓகே மாதிரி தான் இது. ரொம்ப ஓகே நல்லா பண்ணி கொடுப்பாங்க அவங்க. ஓகே எல்லாம் பத்திரமா எனக்கு, நான் வேற ஊர்ல இருந்த போது கூட நல்லா பார்த்து பார்த்து அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. எங்க ஓகே வீட்டில் இருக்கிற பொம்மை 80% எங்களோட தான். பொம்மையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோன்னே நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையோட தரமும் நல்லா உயர்ந்திருக்கு. உண்மையாகவே சொல்லணும், சாதாரணமாக இருந்தது நல்ல ஏர்னிங்ஸோட நல்ல வாழ்க்கையில் இவங்க கொடுக்கறது நல்லா மனசோட நல்லா இருக்கணும்னு கொடுப்பாங்க. அதனால ஓகே கண்டிப்பா வந்து இங்க வாங்கினா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ. இது உங்களோட வாழ்த்து, ஒரு பெரிய வாழ்த்தா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உண்மைதான், அது பொய்யில. எங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு கிருஷ்ணரும் பேசுற மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நிச்சயமா தேங்க்யூ. உங்களோட அந்த சஜஷன் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நிச்சயம் எடுத்துப்பாங்க. இங்க பார்க்கும்போது இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான், உயிரோட்டமா இருக்கணும். நிறைய இடங்கள்ல கொலு பொம்மைகள் விக்கிறாங்க, ஆனாலும் ஃபேஸ் பார்க்கும்போது கூப்பிடுற நான் வந்து மாதிரி. உங்களுக்கு நான் அனுப்புறேன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிருஷ்ணரோட எங்களோட இவரோட ஸ்டாச்சு. அந்த கிருஷ்ணர் வந்து அப்படியே எதிர்த்த மாதிரியே குழந்தையா நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உண்மையாவே அந்த ரொம்ப அழகா இருக்கும். அது என்னோட பையன் மாதிரி அவர், அந்த கிருஷ்ணர். இவர் வந்து போகும்போது தூக்கிட்டு போனேன். இன்னும் வரைக்கும் இவ வந்து எப்படி எனக்கு பொண்ணோ அந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் பையன். அவ்வளவு உயிரோட்டமா குழந்தை நல்லா இருப்பார் அந்த கிருஷ்ணர். அமைச்சு வரேன். இப்போ இந்த ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் இந்த கொலுபொம்மையை விற்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் பேக்கிங் வந்து மெயினாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது இது பத்திரமா போய் சேர வேண்டிய பொறுப்பு அவங்க எடுத்துட்டு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா பேக்கிங்கை பற்றி? என்னென்ன மாதிரி பபிள் ரேப் போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சு ரோல் பண்ணுவீங்களா? இப்படி கட் பீஸு, அதுக்கப்புறம் பபிள் ரேப்பு. ஸோ வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பும்போது இது கண்டிப்பாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போய் சேரும் இல்லையா? பாக்ஸ் இதுக்கோசம் தனியாக நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே பாக்ஸ்லாம் இதுக்கோசம் 7 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி இதுக்கோசம் நான் ஹெவி திக்காக பண்ணி பண்ணி தரோம். பண்ணிட்டுருக்கீங்க. எந்தெந்த ஊருக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க? மோஸ்ட்லி யூஎஸ் போகுது. ஓகே. இது வந்து துபாய் கடை, அவங்க அவங்களுக்கு பேக் பண்ணுறேன், ஆர்டர் கொடுத்துருவாங்க, பண்ணி விட்டுருக்கோம். ஓகே. இப்போ இப்போ ஆர்டர் பண்ணால் யூஎஸ் போகிறதெல்லாம் முடியுமா? பாசிபிளாக 4-5 நாளில் போயிடுது. போயிடுது. ஸோ இப்போயும் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க? எடுக்கிறோம். ஓகே தேங்க்யூ. பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, பாக்ஸ் பண்ணி நம்பர்லாம் போட்டு எத்தனை பீசஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணி அழகாக அவங்க வந்து, இது அப்ராட் போகிற பாக்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீட்டான பேக்கிங்கில் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அழகாக அனுப்பி வைக்கிறாங்க. யூஎஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 4 to 7 days, ஒரு 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் 3 to 5 days. ஓகே. யூஎஸ் அனுப்புறது வந்து 3 to 5 டேஸ்க்குள்ளே அங்கே ரீச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ குவிக் டெலிவரி, அண்ட் வந்து இது வந்து நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வருஷமே கொலுவில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் முன்கூட்டியே இந்த வீடியோவே நான் கொடுக்கறது. வணக்கம். இப்போ நவராத்திரி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் வரப்போகிற நவராத்திரிக்கு நம்ம இந்த மாதமே நம்ம கொலு பொம்மைகள் வாங்க ஆரம்பித்தாதான் நம்மளால் என்னென்ன தீம்ஸ் நம்ம பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவுடைய முன்னாடி, அதாவது இந்த ஷாப்பில் வாங்கினவங்களோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி பேக்கிங் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெளியூர்களில் நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு பொம்மைகள்லாம் கரெக்டாக வந்து சேருதான்றது ஒரு பெரிய கவலையாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு கூட ரொம்ப அசால்ட்டாக சூப்பரான பேக்கிங்லாம் அட்டகாசமாக பண்ணி 3 to 5 டேஸில் யூஎஸ்கே டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கடை தான் ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கொலு பொம்மை கடை. இந்த கடையில் எல்லாமே உயிரோட்டமான சிலைகளாக இருக்குது அப்படின்ற ரிவ்யூ சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. இப்போ இந்த ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்படியே ஒரு ஷாப் டூர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோ அழகான நேர்த்தியான பொம்மைகளை எல்லாம் பார்க்க போறீங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ரசிக்கலாம்.
பிள்ளையார் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால அவர்கிட்டேருந்தே இந்த வீடியோவை நம்ம தொடங்கலாம். இங்கே பாருங்கள், சித்தி புத்தியோடு உட்காந்து படுத்துட்ருக்கிற இந்த விநாயகர். அப்புறம் நிறைய பிள்ளையார் விதவிதமாக இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமான பேப்பர் மேஷ் ஐட்டமும் இங்கே, சங்கில் பிள்ளையார் இருக்கிறது, கலசத்தில் பிள்ளையார் இருக்கிறது, இப்படி பார்த்துட்டே வர முடியுது. இங்கே வந்து அலங்காரம் பண்ணியும் காட்டியிருக்காங்க பின்னாடி வந்து பேக்ரவுண்டில், எப்படிலாம் பிள்ளையாரை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, ஸோ அந்த நேரங்களில் நம்ம எப்படிலாம் பண்ணலான்றத காட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம், பிள்ளையார் கோயில், அதனால் உள்ளே வந்து பிள்ளையார் சிலை வச்சு கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு வந்து ஏணிப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, அது மேலே ஏறி தான் கலசத்தில் தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலசத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்களோட மக்கள் கூட்டமாக இருக்கிற இந்த காட்சியெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் தான் இங்கே மேலே வச்சு நம்ம செட் பண்ணணும். இவங்க இந்த இடத்துல வச்சு காட்டியிருக்காங்க. நம்ம இங்கே கொஞ்சம் மேலே சிவாச்சாரியாரெல்லாம் மேலே நின்று அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி காட்டினா ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை ஒரு தீமா வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு தீமா இருக்கும். திருப்பதி பெருமாளுடைய பிரம்மோத்சவம் செட்டு அவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்குது. ஒன்றுன்னு 1.5 அடி 1.75 அடி அந்த ஹைட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக கலைநயத்தோடு பண்ணியிருக்கிறது தெரியுது. ரொம்பவே ஹியூஜாக பெருசாக இருக்குது. ஸோ பிரம்மோத்சவம் செட்டு வந்து டோட்டலாக ஒரு தீமா பிளான் பண்ணுறவங்க ஒரு நல்ல சஜஷனாக இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா முகம் ரொம்ப தேஜஸோடு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய விக்கிரகம்லாம் இருக்குது. சூரியன் கூட இந்த இடத்துல ரொம்ப பெரிய சைஸில் சூரியனை பார்க்க முடியுது. அப்படியே வரிசையாக அம்மன் சிலைகள்லாம் பார்க்குறோம். இந்த பக்கம் ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தாயாரோட இருக்கிற ஒரு காட்சி. காஞ்சி காமாட்சி, சீரடி பாபா, தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், வள்ளி தேவியானோட இருக்கக்கூடிய காட்சி இது. இது வந்து ரொம்பவே புது பீஸ்ங்க. இது இந்த வருஷத்தில் புதுசாக பண்ணியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி தம்பதியோட, அதை தம்பதி சமேதரா மனைவியோடு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தியை நம்ம தனியாக தான் பார்ப்போம். குரு தட்சிணாமூர்த்தி இங்கே வந்து மனைவியோடு இருக்கிற ஒரு திருக்கோலத்தில் இருக்கார். கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு, இந்த பக்கம் முதல்ல, அந்த பக்கம் யானை, கஜேந்திரன்ற யானையை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் வரக்கூடிய காட்சி தான் கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பகவத்கீதை கீதோபதேசம் செய்யக்கூடிய அர்ஜுனன் அந்த காட்சி. இங்கே பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும். ஸோ நம்மக்கிட்ட பெருமாள் தாயார் இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரை வைக்கலாம், பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு. அடுத்தது ஆதியந்த பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் பாதி ஆஞ்சநேயர் பாதி அப்படிங்கிற திருக்கோலம். இந்த இடத்துல உலகளந்த பெருமாள், வாதிராயர், இவர் தான் வந்து ராகவேந்திரருக்கு குருவாக இருக்கிறவர். ஸோ இந்த பக்கம் தந்தைக்கு உபதேசம் செஞ்ச தகப்பன் சுவாமின்னு சொல்லிட்டு சுவாமிமலை சுவாமிநாதரா முருகப்பெருமான், அப்புறம் பெருமாள் தாயாரோட பூதேவி ஸ்ரீதேவியோட இருக்கக்கூடிய கோலம். இங்கேயும் பெருமாள் ரொம்ப நேர்த்தியாக அழகாக, அந்த ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்க்க எப்போவுமே ரொம்ப ஒரு அழகான சிலையாக தெரியும் பார்க்கும்போது. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நரசிம்மர் இருக்காரு. காளிகாம்பாள் இருக்காங்க. இந்த பக்கம் காயத்ரி தேவி, கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த சிலையும் முத்தாரம்மன் இல்லை, அந்த குலசேகரப்பட்டினம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தசராவுக்கு. அங்கே இருக்கக்கூடிய முத்தாரம்மன் சிவனோட சேர்ந்து இருக்காங்க. அதே மாதிரி சயனக்கோலத்தில் சுருட்டப்பள்ளி சிவன் இருக்காரு. அதுவே ரெண்டு கலர் காம்பினேஷனில், ஒன்று வந்து உட்டன் ஃபினிஷில் இருக்குது, இன்னொன்று ஸ்டோன் ஃபினிஷில் இருக்குது. ஐஞ்சுவை பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், அதுக்கப்புறம் திருப்பதி, மேல்கோட்டை, காஞ்சிபுரம், ஐந்து ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரோடு இருக்கிறது தான் ஐஞ்சுவை பெருமாள் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஐந்து கோயிலும், தாயார் இல்லாமல் தனியாக பெருமாள் மட்டும் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் இந்த பக்கம் கடோத்கஜன்.
இங்க வந்து அறுபடை வீடு செட்டில் இருந்து ராமாயண செட்டு, அதோட தெய்வ திருமணங்கள் அப்படின்னு ஒரு செட்டு, ஆழ்வார்கள் செட்டுன்னு நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து ரேட்ஸ் வந்து நான் சொல்றது இல்லை, நந்தினிஸ் வைப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரேட்ஸே சொல்றது இல்லை. ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் இதை நீங்க பார்ப்பீங்க, அப்போ என்கொயர் பண்ணா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம், வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் ரேட்ஸ் சொல்ற பழக்கம் கிடையாது. ஸோ நீங்க இந்த ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க ரேட்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்க கொலு டைம்ல கிட்டக்க போய் நீங்க நெருக்குதல் கொடுத்தீங்கன்னா அப்ப நிச்சயமா யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இப்பவே நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, என்ன ரேட்ஸ், அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது புதுமையா ஏதாவது பொம்மைகள் தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோஸ்லையும். ஸோ ரேட்ஸ் வந்து தயவு செய்து நீங்க வந்து இந்த வீடியோல எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கிருஷ்ணலீலால நமக்கு தெரிஞ்சு காளிங்க நர்த்தனம், வசுதேவர் குழந்தைய தூக்கிட்டு போறது, மரத்தை பிளந்துட்டு வரக்கூடிய கிருஷ்ணர், அந்த மாதிரி தேவர்களுக்கு வரம் கொடுக்குற மாதிரி வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள், அதுக்கப்புறம் இங்கே கோபியரோட அந்த லீலை, அந்த மாதிரி விஷயம், உரலை கட்டி போட்டு யசோதாம்மா இருக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் இது எல்லாமே வந்து கிருஷ்ணலீலா காட்சிகள். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, மோதகம் அழகாக இருக்குது, இலையில் வச்சுருக்காங்க, பிள்ளையார் வந்து லட்டு சாப்பிட்றாரு, கைலாய செட்டும் அங்கே இருக்குது. ஸோ அதுதாங்க முருகர் நாரதர் அப்படின்னு. ஸோ ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் பார்க்கறது அஷ்ட பைரவர். ஸோ பைரவ வழிபாடு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அஷ்டபைரவர் வச்சு அதை ஒரு கான்செப்டாக நம்ம நவராத்திரியில் வைக்க முடியும். அதை தொடர்ந்து இந்த இது அதாவது வாத்தியங்கள்லாம் பெண்கள் வாசிக்கிற மாதிரியான சிலைகள்லாம், இதெல்லாம் ஸ்பேஸ் ஃபில்லராக அங்கங்கே நம்ம வந்து கொலுப்படியில் வச்சு நிறைக்க முடியும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி பாருங்க, இது ரொம்ப இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு வித்தியாசமான சிலையாக இருக்குது. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த பாத்திரம் கரண்டி இதோட அன்னபூர்ணி இருப்பாங்க. இங்கே வரநாடுங்கிறது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த அன்னபூர்ணி இப்படி இருக்காங்க. இங்கே மகாலட்சுமி சரஸ்வதி சூப்பராக, அந்த துர்காலட்சுமி சரஸ்வதின்னு சொல்லுவோம்ல, அந்த சிலையெல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக அந்த முகத்தில் அவ்வளோ தேஜஸோடு இருக்கிற மாதிரி காமாட்சி நடுவில் வச்சுட்டு, காமாட்சி அப்புறம் மகாலட்சுமி அண்டு சரஸ்வதி, இங்கே ஐயப்பன் இருக்காரு. ஸோ இது புரட்டாசி சீசன்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்துடும் இல்லையா. ஸோ இப்போவே நம்ம அதற்கான வேலைகளும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வராகி அம்மன், காமாட்சி இவங்கெல்லாம் இருக்காங்க. வராகி வழிபாடு நிறைய இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வழக்கம் போல் இந்த பட்டு மாமி கிட்டு மாமா அந்த செட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. கல்யாண மணப்பெண் இவங்க பாருங்கள், இந்த மாமா மாமி ரெண்டு பேரும் மனையில் உட்காந்துருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. ரெண்டு வந்து இது பெருமாள் தாயாரோட இருக்கிற பெருமாள் சைனக்குளத்தில் இருக்கார், பூதேவி ஸ்ரீதேவியோட இருக்கிற காட்சி. இங்கேயும் பெருமாளோடைய திவ்ய தரிசனம் இருக்குது. தத்தாத்ரேயர், திரிமூர்த்தி தத்தாத்ரேயர்னு மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா மூணு பேர் இணைஞ்சு கீழே நாய்கள் நாய் நரியெல்லாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் அவருடைய அமைப்பு இருக்கும். லீலாவில் அந்த நாரை வதம் சொல்லுவாங்க, அப்புறம் கிருஷ்ணர் பாருங்கள் ராதைக்கு பூச்சி விடக்கூடிய காட்சி, அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு கண்ணாடியிலேருந்து அந்த மேக்கப் செட்டெல்லாம் கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் இங்கே கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு விதமாக இருக்குது. ஸோ யசோதா அங்கே எட்டி பார்க்குற மாதிரி, இந்த பக்கமும் கோவர்தனகிரி மலையை தூக்கி பிடிக்கிறது அந்த மாதிரி காட்சிகள்லாம் இங்கே இருக்குது. முருகருடைய திருக்கோலம் பழனியாண்டவராக ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. இங்கேயும் காவடியெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, பழனி ஆண்டவர் இருக்கார் பாருங்க. ஸோ பழனி மலை அங்கே விதமாக காவடி எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சேர்த்துருக்காங்க. சுருட்டப்பள்ளி சிவன்
இவங்க வந்து பட்டீஸ்வரம் துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேரும் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. சயன கோலத்தில் துர்கை ரொம்ப அழகான பீஸ் அது. பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருக்காரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய திருவடி சிறிய திருவடி கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் நம்மள்ட்ட பெருமாள் இருந்ததுன்னா பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் வைக்கலாம். அதே மாதிரி ராமர் ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் அது. சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் இருக்குது சித்திரகுப்தன் அவர். அடுத்தது திருமணஞ்சேரி கோகிலாம்பாள். அவங்க தலையை சாச்ச மாதிரி இருப்பாங்க. அதாவது திருமண வரம் கேட்டு வர்றவங்களுடைய செவி சாய்த்து அவங்களுடைய வேண்டுதலை கேட்குறாங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த பக்கம் பெருமாள் தாயாரோட நரசிம்மர் தாயாரோட நாமக்கல் நரசிம்மர் அவர். இந்த பக்கம் சிவனும் பிரம்மாவும் இருக்காங்க தாயாரோட இருக்கிற மாதிரி. அண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலையார் மதுரை மீனாட்சி. மகாபலிபுரம் பக்கத்தில் திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கல்யாண வராகமூர்த்தி அவர் தான் லக்ஷ்மியை தோளில் சுமந்துட்டுருப்பார். வைபவ லக்ஷ்மி இவங்க தான். இவங்க ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியவங்க. பொன் பொருள் தரக்கூடிய மகாலட்சுமி கற்பகத்தரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்குற மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்மன் தான். விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு கொடுக்குறார் இல்லையா கிருஷ்ணர், அந்த காட்சி. அடுத்தது காமாட்சி அம்மன். இவங்க வந்து திருநெல்வேலி நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும். கருட சேவை. அடுத்தது பெருமாள் தாயாரோட சக்கரத்தாழ்வார். அவர் பின்னாடியே நரசிம்மர் இருப்பார். இங்கே நரசிம்மர் சயன குளத்தில் தாயார் இங்கே இருக்காங்க. இதுவும் ரொம்ப ரேரான பீஸ் தான் நரசிம்மர் படுத்துட்ருக்கிறது. இங்கே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் நெல்லையப்பர் காந்திபதி அம்மன். இவர் நேத்திர தரிசனம்னு சொல்லி திருப்பதி பெருமாள் அதாவது வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் நகைகள்லாம் கம்மி பண்ணிட்டு நாமத்தை சின்னது பண்ணி அன்றைக்கி அவர் நம்மளை பார்க்குறாரு, பக்தர்களை பார்க்குறதுக்கு அவர் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கண் திறந்து பார்க்குறாருபாங்க. நேத்திரம்னா கண், நேத்திர தரிசனம் அன்னைக்கு. அடுத்தது இங்கே ஸ்ரீரங்கம் பெருமாள் அவருடைய மூலவர் உற்சவர் தாயாரோடு இருக்கிறது. சைஸ் டிஃப்ரெண்ட்டான சைஸில் அண்ணாமலை உண்ணாமலை ரெண்டு சைஸில் கிளேலேயும் இருக்குது பேப்பர் மிஷ்லேயும் இருக்குது பெருமாள் தாயார். அதுவும் வந்து கிளே அண்டு பேப்பர் மிஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்புறம் இங்கே இப்போ ஸ்ரீரங்கம் அந்த செட்டு சொல்லுவாங்க. பார்த்தசாரதி கோயில் பெருமாளும் தாயாரும் பார்த்தசாரதி தான் இவர் தாயாரோட இருக்கிறது. தங்க தேர். அப்புறம் குபேரலக்ஷ்மி அந்த செட்டு. நவநாயகியர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்பது அம்பாள் சுரூபம். ஸோ ஒன்பதும் சின்ன சைஸில் ரொம்ப குட்டியான சைஸில் கிடைக்குது. அதே மாதிரி சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு எல்லா அவங்கவுங்க மனைவியரோடு இருக்கிற மாதிரி சிவன் பார்வதி அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணலீலாவில் வரக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ கிருஷ்ணர் ராதாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கோபியரோட நடன காட்சி. இங்கே கிருஷ்ணர் தாயம் விளையாடுறாரு. அங்கே வந்து ருக்மணியோட விளையாடிட்டுருக்காரு. கோபியர் வந்து ரொம்ப அசந்து போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தாயக்கட்டை அந்த போர்டுலேருந்து எல்லாம் அழகாக இருக்குது. கோவர்தனகிரி மலையை அவர் தூக்கி சுமக்கக்கூடியது நல்லாவே பெரிய செட்டாக இருக்குது. ஸோ இங்கே பின்னாடி அந்த மலை வச்சுருக்காங்க, அதை தூக்கி இதில் மாட்டிட்டோன்னா நமக்கு அந்த செட்டு ஃபுல்லாக இருக்கும். நாடுகளுக்கு அனுப்பும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக வேணும்னு கேட்பாங்க. அதனால் பேப்பர் மிஷில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கடோத்கஜன் அதே மாதிரி இங்கே விளக்கு பூஜை பண்ணக்கூடிய பெண்கள். இங்கே அறுபடை வீடு முருகரோட அது. கனகதாரா ஸ்லோகம் மகாலட்சுமி ஆதிசங்கரர் அந்த காட்சி. ஸோ குட்டி குட்டி கதைகளும் இங்கே நம்ம வைக்கலாம் ஒரு டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு. அக்னியிலேருந்து சீதை வந்து அக்னியில் தீ குளித்து எழுந்துக்கிற அந்த காட்சி. ராமருடைய ராமாயணத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. சங்கீதம் கற்றுக்கிறவங்க மும்மூர்த்திகள் வழிபாடு பண்ணலாம் அந்த நவராத்திரியில். அதே மாதிரி சீமந்தம் நடந்துகிட்ருக்கு இவங்க வீட்டில். ஸோ பெண்கள்லாம் இருக்காங்க வளையல்லாம் வச்சு அப்படி நடக்குது. ஸோ மகாவிஷ்ணு அதான் குருவாயூர் அப்பனாக இருக்கார்.
பெருமாள் தாயாரோட இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கு. பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட இருக்கிறது, மூலவர் உற்சவர் இப்படி எல்லாமும் இங்கே இருக்குது. திருவாரூர் கமலாம்பிகை, நான் இதுக்கு முன்னாடி திருவாரூர் கமலாம்பிகை தான் பார்த்துருக்கேன். இங்கே சிவன் அவங்களுடைய பேர் தியாகராஜரோட இருக்கிற மாதிரி, திருவாரூர் தியாகேஸ்வரர் அவரோட கமலாம்பிகை இருக்கிற மாதிரி. அதே வந்து சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது, நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து மண்ணில் இருக்குது, பேப்பர் மிஷ்லேயும் இருக்குது. மகாவிஷ்ணு இங்கே கருடாழ்வார் இருக்கார், ஆண்டாளோட இருக்கார். மேல்மலையனூர் அங்காளம்மன் எவ்வளோ பெரிய கிராண்டான ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்காள பரமேஸ்வரி தான், அங்காளம்மன் தான் மேல்மலையனூர். இதெல்லாம் இந்த வருஷத்துக்கான புது வரவுகளாக இருக்குது. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி மடியில் பிள்ளையாரும் முருகரும் இருக்கிறது, அழகாக இருக்குது அந்த பீஸு. இங்கே நம்ம துர்கை வழிபாடு, நவதுர்கா வழிபாடு பண்ணுவோம்ல நவராத்திரியில், 9 நாளைக்கு 9 பிரம்மச்சாரிணி சைலபுத்திரின்னு சொல்லி 9 நவதுர்கை நம்ம சொல்லுவோம். ஸோ நவதுர்கை வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிலையே வச்சு கூட நம்ம பண்ணலாம் இன்றைக்கி பூஜையெல்லாம். அதே மாதிரி பெருமாள் தாயாரோட, பத்மாவதி தாயாரோட இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவேந்திரருடைய குரு வாதிராயர் குதிரை பக்கத்தில் இருக்கும். மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர், துல்ஜாபூர் பவானி, துல்ஜாபூர் பவானின்னு சொல்லுவாங்க. இது 2 டிஃப்ரெண்ட் மாடலில் கிடைக்குது. துல்ஜாபூர் பவானி, மகால் அன்னபூர்ணி இருக்காங்க. அகெயின் பெருமாள், குட்டியாக ஒரு ரங்கநாதர் கூட, அழகாக சின்ன சைஸில் ஒரு ரங்கநாதர். பின்பக்கம் 2 சிலைகள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பின்னாடி இருக்கிறது வந்து நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவாங்க. 9 கோயில்களில் இருக்கக்கூடிய பெருமாளை பெண் உருவத்தில், நாச்சியார் உருவத்தில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் நாச்சியார் திருக்கோலம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 நாச்சியார், நவநாச்சியாருங்கிற பேரில் இருப்பாங்க. ஸோ 2 செட்டுமே இருக்குது, இது கிளேலேயும் இருக்குது, பேப்பர் மிஷ்லேயும் இருக்குது. பெருமாள் தான் நாச்சியாராக திருக்கோலம் அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை பண்ணி பார்ப்பாங்க. இது நாச்சியார், நவநாச்சியார்னு சொல்லக்கூடிய சிலைகள். எந்த ஊரில் எந்த ஸ்வரூபத்தில் இருக்காங்களோ அதெல்லாம் பேர் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. கும்பகோணம் சக்கரபாணி கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாள், சாரங்கபாணி சக்கரபாணின்னு கும்பகோணத்தில் கோயில்கள் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய சீதாதேவி. ஏன்னா நவகிரகம் எவ்வளோ சூப்பராக பெரிய செட்டாக இருக்குது, பிள்ளையார் இருக்காரு பின்னாடி. நவகிரகம் அமைப்பாக, நவகிரகத்தை வச்சு கான்செப்ட் பண்ணணும்னா நம்ம சூப்பராக பண்ணலாம். 9 கிரகங்களும் அங்கே இருக்குது. மதுரை மீனாட்சி, ஆண்டாள், ராமர், ராமர் பரிவாரத்தோட ஆஞ்சநேயர் ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி. இங்கே ராமர் சீதா முனிவரோடு இருக்கிறது. இங்கே தொட்டிலில் ராம ஜனனம், இது ஃபுல்லாகவே ராமர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. தசரத மகா சக்கரவர்த்தி இருக்கிறது. ராமர் சீதா இந்த செட்டு வந்து சின்ன சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸுன்னு எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ராமர் பட்டாபிஷேக காட்சி. அதே மாதிரி அந்த குகனோடு சேர்ந்து ஐவரானோம் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி, பாதுகையை பரதன் எடுத்துகிட்டு போகிற அந்த காட்சி. வில்லு ஓடிச்சு கல்யாணம் பண்ணுறாரு இல்லையா சீதாவை மிதிலாபுரியில், அந்த காட்சி தான் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தினுடைய காட்சிகள். குகன் வந்து அந்த ஓடம் தெரியுது, குகனோடு ஐவரானோம் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ராமாயண காட்சிகளில் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபுல் செட்டு வாங்கி ராமாயண கான்செப்ட் வைக்கிறவங்களுக்கும் அது சூப்பராக இருக்கும். அது அன்னமாச்சாரியார் குழந்தை கிருஷ்ணருக்கு அன்னம் ஊட்டுற மாதிரியான காட்சி தான். இதெல்லாம் இது வரைக்கும் பார்க்காத சிலைகளாக இருக்குது. இங்கே வந்து லலிதா பரமேஸ்வரி மடியில் பாலாம்பிகையை வச்சிட்ருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே புத்துலிங்கேஸ்வரர் அப்படின்ற கோயில், அந்த கோயிலில் இருக்கிற சிவன் ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி, அது ஒரு கதை, அந்த கதையை ஒட்டிய பொம்மைகள் தான் அது. அதே மாதிரி சக்கரத்தாழ்வார், காமதேனு பசு,
மகாலட்சுமியோட காமதேனு பசு இருக்கிற மாதிரி கண்ணப்ப நாயனார் ஸ்டோரி பாருங்க. அதுல ஸ்டோரியாவே அந்த அர்ச்சகர் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குற அந்த காட்சி, கண்ணப்ப நாயனார் கண் எடுத்து சிவனுக்கு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கதையாவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. தனியா கண்ணப்ப நாயனார் மட்டும் இல்லாம ஒரு காட்சியாவே அதை கொடுத்துருக்குறாங்க. பாங்குழி விளையாடுற காட்சி, இதெல்லாம் வந்து இந்த பழைய காலத்து கேம்ஸ் எல்லாம், தாயம் விளையாடிட்டு இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா கேரம் விளையாடுறது, ஸ்கூலில் கிளாஸ் நடந்துட்டுருக்கு, பஞ்சு மிட்டாய் விற்கிற பசங்கள்லாம் நின்றுட்டு பஞ்சு மிட்டாய் நிஜமாகவே பார்க்க அழகாக இருக்குது. இந்த அந்த காலத்தில் வந்து இந்த மிட்டாய் மாதிரி வச்சு கையில் வாட்சு அது இதுன்னெலாம் கட்டி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிக்கெட் விளையாடுறது, இங்கே பலூன் விற்கிறவர், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விவசாய குடும்பம், விவசாயிகள் பண்ணையார் வந்து வாட்ச் பண்ணுறாரு. இங்கே பூணூல் நடக்குது, பிரம்மோபதேசம் நடக்கக்கூடியது தான். அடுத்தது இங்கே சின்ன பசங்களுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாமும் இருக்குது. திருக்கடையூர் அபிராமி அந்த கதையை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஊஞ்சல் கீழே நெருப்பு இருக்கும், அபிராம பட்டர் அங்கே நிற்கிற மாதிரி, மன்னர் வந்து ஆணையிட்டிருப்பார் இல்லையா பௌர்ணமி வரணும்ன்ட்டு, அந்த ஒரு காட்சியை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அதில் எட்டு அஷ்டலிங்கத்தோடு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இது. ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் நடத்திட்டு வரக்கூடியவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளில் உங்களால் வெளிநாடுகளுக்கு டெலிவரி எல்லாம் பண்ண முடியும்? நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட டைம். சரி, ஒரு நம்பர் தான் இருக்கா உங்களுக்கு? 4-5 நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது, வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதில் நம்ம ரிவ்யூலாம் கூட பார்க்க சொல்லுங்கள். சரி, ஏன்னா கஸ்டமர் அந்த யூஎஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆமாம், பார்சல்லாம் எப்படி போயிருக்கு அவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பேக்கிங் வந்து நார்மலாக இல்லை, ப்ரொஃபஷனலாக ஏர் பேக்கரை அவங்கள வச்சு தான் பண்ணுறோம், சாதாரணம் வச்சு பண்ணுறது இல்லை. மெயினாக நம்ம யூஎஸ் அனுப்புறது தான், வருஷம் ஃபுல்லாக பண்ணுறதுனால வந்து பேக்கிங் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வர்றீங்கன்னா அந்த டைமில் இந்த ஷாப்பிங் எல்லாமும் நீங்கள் பண்ணிட முடியும், இவங்களே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் 365 days அவைலபிளாக இருக்குது. நான் கொடுக்குற நம்பரில் நீங்கள் மேலும் வேறு இங்கே நான் காட்டின கலெக்ஷன்ஸை தாண்டி உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடல் கடையக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் வராகர் மகாலட்சுமி தாயாரோடு இருக்கிறது, விஸ்வரூப தரிசன பெருமாள், அப்புறம் ஐயனார் முனீஸ்வரன், அடுத்தது கருட சேவை பெருமாள், அப்புறம் இங்கே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேருமே இருக்காங்க. அபிராமி அம்மன், அப்புறம் நாகரோடு இருக்கக்கூடிய மாரியம்மன், கிருஷ்ணர், மீனாட்சி, மகாபெரிவா நின்றுட்டு இருக்கிற மாதிரி, அன்னபூரணி, பெருமாள், அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா சொல்லி மாலலன்ற அளவுக்கு நிறைய பெருமாள் தாயார், மகாவிஷ்ணுவா, நரசிம்மர், காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய அவதார பெருமாள் இருக்காரு. வராகியம்மன் நின்ன குளத்தில் பார்க்குறேன், ஸோ ரொம்ப அழகாக இருக்குது வராகியம்மன். கிருஷ்ணர் ஒயிட், பியூர் ஒயிட்டில் இருக்காரு, தாயார் இருக்காங்க, பெருமாள், சிவன் குடும்பம், அடுத்தது சயனக்கோலத்தில் பெருமாள்,
மதுரை வீரன், மதுரை வீரன் இருக்காரு. ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணரை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, உலகளந்த பெருமாள், விஸ்வரூப துர்கை, சிம்ம வாகனத்துல விஸ்வரூப துர்கையா இருக்காங்க. பெருமாள் தாயார், அதே மாதிரி இங்க இதுதான் வந்து குலசை முத்தாரம்மன் கோயில். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே இந்த வீடியோல, சின்ன சைஸ் பார்த்தோம், இப்ப பெரிய சைஸா. இந்த ஊர் தான் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தசரா பண்டிகைக்கு. அஷ்டபுஜ பெருமாள், அஷ்டபுஜ பெருமாள் வந்து எட்டு கைகளோட மகாவிஷ்ணு. பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரம் அத்திவரதர். அத்திவரதர் வைபவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போனோம் இல்லையா, ஸோ அத்திவரதர் வைபவம் அந்த பெருமாள் தான். இங்கேயும் வந்து வரதராஜ பெருமாள் தாயாரோட இருக்காங்க. அப்புறம் அகிலாண்டேஸ்வரி, திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரி இவங்க. துர்கை, இவர் வந்து சுகபிரம்ம ரிஷி, வியாசருடைய மகன், மகாபாரதம் எழுதினார் இல்லையா வியாசர், அவருடைய மகன். இது பாருங்க, இது ரொம்ப அழகான செட், இதில் மணி மாதிரி, கோயில் மணி மாதிரி. இது பேப்பர் மிஷில் இருக்கு. இங்கே கருடாழ்வார் இருப்பார். உள்ள சிவன், பார்வதி, இதெல்லாமே அம்மன் சிலைகள் இருக்கு. வராகி அம்மனும் இருக்கு. விருத்தாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்ன்ற இடத்துல தான் இந்த வராகமூர்த்தி இருக்காரு. அப்புறம் சிவன், பார்வதி, நரசிம்மர், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். மூணு தாயார் இருப்பாங்க. இங்கே மாரியம்மன், அன்னபூரணி, பாலா, வித்தியாசமான சைசஸில், நிறைய சைசஸில். அதே மாதிரி இந்த கொலு பொம்மையில் செட்டியார், செட்டியம்மாலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பொம்மைகளும் இருக்குது. ஆஞ்சநேயர் மடியில் பிள்ளையார் இருக்கிறது, பொய்க்கால் குதிரை. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற தலையாட்டி பொம்மை எல்லாமும். சாஸ்தா ஐயப்பன் பார்க்குறோம். ஐயப்பன் வந்து இந்த பிரபையோடு இருக்கிறது, தனியாக சிங்கிளாக இருக்கக்கூடிய சிலை. அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர், நரசிம்மர், அகோபில நரசிம்மர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர், சரபேஸ்வரர் வழிபாடும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரபேஸ்வரர் சைலபுத்திரியிலேருந்து அந்த சித்திதாத்திரின்னு ஒன்பது நவதுர்கை, இப்போ நம்ம நவராத்திரியே நவதுர்கை வழிபாடு தான் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த சிலைகள் இருக்குது. ப்ரொஃபஷன்ஸு, லாயரா, டாக்டரா, போலீஸ்மேன் அப்படின்ற மாதிரி. இங்கே அன்ன பறவையில் அந்த போட்டில் மகாலட்சுமி சரஸ்வதி உட்காந்துருக்கிற மாதிரி. கிருஷ்ணர் மல்யுத்தம், கிருஷ்ணரும் பலராமரும் மல்யுத்தம் பண்ணக்கூடியது. இது மாய கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடியில் சகுனி தெரிகிற மாதிரி ஒரு, இதெல்லாம் வந்து மகாபாரத கதைகளில் வரக்கூடிய காட்சி. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த அட்சய பாத்திரத்துலேருந்து எடுக்க எடுக்க உணவு கிடைக்கிற மாதிரியான காட்சி அது. அப்புறம் துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து அவரை உதவி கேட்பாங்க இல்லையா, அந்த காட்சி. ஸோ இதெல்லாமே மகாபாரத காட்சிகள். இங்கே லலிதா பரமேஸ்வரி உட்காந்துருக்காங்க. இங்கே பிரம்மா, பிள்ளையார், முருகர் எல்லாரும் இருக்காங்க. லக்ஷ்மி சரஸ்வதி சாமரம் வீசுகிற மாதிரியான காட்சி இருக்கும். இது கரகாட்டம், அந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே நடராஜர் சன்னதியில் வாத்திய கலைஞர்கள்லாம் பாட்டு பாடி அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா ருக்மிணி திருக்கல்யாணம், கிருஷ்ணர் கல்யாணம் நடக்குது. இங்கேயுமே கிருஷ்ணர் தான். ஸோ இது எல்லாமே வந்து கிருஷ்ணர் செட்டு தான். இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து தாரவாத்து கொடுக்க மீனாட்சி திருக்கல்யாணம் தான் இந்த காட்சி. அதே மாதிரி கல்யாணம், இவங்க வந்து வயசானவங்களுடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே குழந்தை பிறந்து மொட்டை அடிச்சிட்ருக்காங்க, மொட்டை அடித்து காது குத்துறது. இங்கே குழந்தை பிறந்து தொட்டிலில் போடுவாங்க இல்லையா, அந்த காட்சி.
ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ நேர்த்தியாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தாம்பூலத்தை பர்மனண்ட்டாக நம்ம வந்து கொலுப்படிக்கு முன்னாடி அழகாக வந்து வச்சிட முடியும். தேங்காய் அவ்வளோ நல்லாயிருக்கு, வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே அதில் பளிச்சுன்னு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வளகாப்பு சீமந்தம் அந்த மாதிரியான காட்சிகள் தான் இங்கே இருக்குது. பெண் பார்க்க வர்றாங்க, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றாங்க இல்லையா, மாப்பிள்ளை வீட்டார் அந்த மாதிரி சீமந்தம் நடக்குது. இது 90s கிட்ஸோட ப்ளே விஷயங்கள், டயர் இது பண்ணுறது, கில்லி தாண்டுற கில்லி விளையாட்டு, அதுமாரி பச்சை குதிரை தாண்டுறது, கோலி விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து 90s கிட்ஸோட ப்ளே. அகத்தியர் அந்த காக்கா, காவிரியார் உருவாகிற கதை, அடுத்தது யோகாசன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அப்புறம் மோட்டு பட்லு பார்க்க முடியுது. யோகாசன் பிள்ளையா கும்பகர்ணன் படுத்து தூங்கிறது, அவன் எழுப்புறதுக்காக முயற்சி எடுக்கிறது. இது வந்து சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு எல்லாம் இருக்குது. துலாபாரம் நடக்கிற காட்சி, பாமா ருக்மிணி நாரதர் துலாபார தட்டில் கிருஷ்ணர் ஒரு பக்கம் உட்கார, இன்னொரு பக்கம் வந்து துளசியை வச்சு சமன் பண்ணுவாங்க. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் படுத்துட்டு இருக்கிறது. இங்கே பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பேப்பர்லாம் பக்காவாக வச்சு, இதே இதை விட இன்னும் பலவித ப்ரொட்டெக்ஷனோட தான் உங்களுக்கு ஓவர்சீஸ்க்கு வரும். மகாபெரிவா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்காரு, பிறந்திருக்காரு பாருங்க. ஆற்றுல வந்து அந்த கூடையில் வச்சு அனுப்பிடுவான், பெட்டியில் வச்சு அனுப்புவாங்க இல்லையா குந்தி தேவி, அந்த காட்சி தான் இது. கும்பகர்ணன் தூங்கிறது தான் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, அவர் எழுந்துச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வானர பட்டாளங்களோட அவர் சண்டை போடுற மாதிரியான காட்சி தான் இங்கே வச்சுருக்காங்க. சிவன் பார்வதி அவ்வளோ அழகாக, அந்த கலரிங் ரொம்ப நல்லா இருக்குது, முகம் வந்து அவ்வளோ லட்சணமாக நேர்த்தியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே துர்கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்த சுரூபினியாக ரொம்ப அழகாக இருக்குது. தசபூஜை துர்கைன்னு சொல்லிட்டு 10 கைகளோடு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி கேரளா அந்த கதகளி ஆடக்கூடிய அந்த செட் எல்லாமும், பிள்ளையாரும் ரொம்ப தேஜஸோட பெருசாக இருக்கார். பாலாம்பிகை நல்ல பெரிய சைஸில் அழகாக கொலுவில் நடுவில் தூக்கி வச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி வரதராஜ பெருமாள் தாயார் ரெண்டு பேரோடு இருக்கிறது. இவங்க ரேணுகா தேவி, இது இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு சிலையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லையம்மன் ரெண்டு சிலைகளுமே வந்து நம்ம இதுவரைக்கும் பெருசாக பார்த்ததில்லை, எனக்கு இது முதல் முறையாக நான் பார்க்குறேன். ரேணுகா தேவி எல்லையம்மன் நவநரசிம்மர்னு சொல்லுவாங்க, 9 நரசிம்மர் சிலைகள் வரும் இதில். ரெண்டு ஆழ்வார்களும் பெருமாளுடைய அம்சங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பெருமாள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லு அம்பு அந்த மாதிரி கதை எல்லாமே வந்து 12 ஆழ்வார்களும் அந்த மாதிரி, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உருவத்தோடு அந்த மாதிரி இருக்கும். அது என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா வில்லு தெரியுதா, வில்லில் வந்து ஒரு ஆழ்வார். அதே மாதிரி இங்கே பேயாழ்வார்னு சொல்கிறோம், அவர் வந்து இந்த கத்தியில் இருக்கார். அப்படி ஒரு ஒரு ஆழ்வாரும் இந்த மாதிரி இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார்ங்கிறது ஆண்டாள் மட்டும், அவங்க மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து அவர் அணிந்திருக்கிற மணி மாலையிலேருந்து எல்லாமே வந்து பெருமாளுடைய சம்மந்தப்பட்ட 12 விஷயங்களும் 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. காஞ்சி மடம் குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சங்கராச்சாரியார் நம்முடைய மகாபெரிவாலேருந்து அந்த குரு பரம்பரையை சேர்ந்தவங்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி காஞ்சி காமாட்சியோடு உட்காந்துருக்கிற அந்த காட்சி. இது பெரிய சிலையாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த மாதிரி வச்சா கொலுவில் பார்க்குறவங்க எல்லாமே கொண்டு போய் கேட்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிலையாக இருக்குது. அதே மாதிரி பெரிய ஆழ்வார் ஒரு பக்கம், ஆண்டாள் ஒரு பக்கம், கிருஷ்ணர் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு இருக்கிறது. இதுவும் இதுவரைக்கும் பார்க்காத சிலையாக இருக்குது.
நால்வர் இருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே பெருமாள் அந்த மாதிரி மதுரை வீரன் வந்து மனைவி ரெண்டு பேரோட இருக்கிற மாதிரி சாய்பாபாவுடைய லீலைகள் சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறுன்ற மாதிரி சாய்நாதருடைய எல்லா காட்சிகளையுமே அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் சாய்பாபா தீம் வைக்கணும் அப்படின்னு சாய்பாபா டிவோட்டிஸ் நினைக்கலாம். அப்படின்னா மொத்தமாக அது அதோட செட்டு டோட்டலாகவே நம்ம வாங்கலாம். ஸோ வழக்கம் போல் விலைகள் வந்து நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவைலபிலிட்டி இருக்குதான்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் குசேலரோடு இருக்கிறது நால்வரே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது பானலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ஆற்றுல வரக்கூடிய அந்த லிங்க ஷேப்லேயே இந்த கல்லெல்லாம் வந்து அவ்வளவு மோல்டாகி இருக்கும். நல்ல ஷைனிங்கோட வழவழப்பாக இருக்குது. இது வந்து இதுவும் இந்த கடையில் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்கள்ட்ட என்கொயர் பண்ணிக்கலாம் இது பற்றியான மோர் டீட்டெயில்ஸ். கொலுனாலே நம்ம மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ மரப்பாச்சி பொம்மையும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கலரில் ட்ரெஸ்ஸிங் வேணுமோ நம்ம அதை சொல்லி கூட நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அதாவது ஐயங்கார் ஸ்டைல், ஐயர் ஸ்டைல், இப்படி விதவிதமாக அவங்க வச்சுருக்காங்க. முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ முருகர் சம்மந்தப்பட்ட அறுபடை வீடுகள்லேருந்து தனித்தனியாக முருகர் வேணும்னாலும் அதுலேயே விதவிதமான சைஸஸ்லேயும் கிடைக்கிற மாதிரி இங்கே பார்க்க முடியுது. அடுத்தது ராகவேந்திர சுவாமிகள், ஆதிசங்கரர், அதோட இங்கே தேசிகர், பெரிய ஆழ்வார் மடியில் ஆண்டாள் உட்காந்து ராமானுஜர் வந்து பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி விடுற மாதிரி அழகாக வித்தியாசமாக இருக்குது இந்த சிலை. அதுமாரி ரமண மகரிஷி இருக்காரு, ராமானுஜர், பின்னாடி மணவாள மாமுனிகள்லேருந்து எல்லாருமே இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் கல்கத்தா பொம்மைகள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், நம்முடைய பாரம்பரிய தொழில்கள்லாம் நடக்கிற மாதிரி, வீட்டில் சமையல், காய்கறி விற்பனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், இதெல்லாம் காமனாக எல்லா நேரங்களையும் நம்ம வச்சுக்கலாம். மகாபெரிவா அவருடைய சகோதரரோட உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சி சிவன் சாரோட இருக்கிறது. புத்தர், வள்ளலார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலைகளும் இருக்கு. அம்மன் சிலைகள் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வரிசைய அம்மன் சிலைகள் தான், வெற்றிலை அம்மன், ஒவ்வொரு திருக்கடையூர் அபிராமியிலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற சிலைகள், வளைகாப்பு அம்மன், அதே மாதிரி மைசூர் சாமுண்டீஸ்வரி, இப்படி அம்மன் சிலைகளாக வரிசையாக பார்க்குறோம். அதே மாதிரி ராமருடைய சிலைகள் எல்லாம் வித்தியாசமாக பார்க்க முடியும். அடுத்தது பீமன் வந்து அம்மா குந்தி தேவியோட நான்கு சகோதரர்களையும் தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி. இந்த மாதிரி கிராமப்புற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தேசிகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க, முகம் நேர்த்தியாக, அந்த கலரிங் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டான பீஸாக இருக்கு. சிவன் பார்வதி பாருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், அவர் வந்து மீசையெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருப்பார். அவர்கிட்ட வந்து சக்கரம் இருக்காது, ஏன்னா ஆயுதம் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதனால் தாயாரோடு இருக்கக்கூடிய திருப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள். அன்னப்பட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார். கோலாப்பூர் மகாலட்சுமி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் மகாலட்சுமி. நரசிம்மர் தாயாரோட இருக்கிறது ஹயக்ரீவர். ஸோ படிப்புக்கான தெய்வம் சரஸ்வதிக்கே குரு ஹயக்ரீவர் தான். அதனால் ஹயக்ரீவர் வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நவராத்திரியில் நிச்சயமாக நம்ம வீட்டில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண வைங்க. ஹைதராபாத் ராமானுஜர், சுமதி
இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.